மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாடம் ஏழு தமிழ் மொழியின் பெருமை. குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பாடம் ஏழில் தமிழ் மொழியோட பெருமையை பற்றி படிக்க போகிறோம். எல்லோரும் படிப்போமா? உலகிலுள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. அமிழ்தினம் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள், உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அதனால்தான் பாரதியாரும் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார். மேலும், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழை போற்றி புகழ்ந்தார். நம்மளுக்கு தெரிஞ்ச மொழிகளில் தமிழ் மொழி போல இனிமையான மொழி வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு பாரதியார் இந்த குரல் மூலமாக சொல்கிறாரு. பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை கூறுகிறார். இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். தமிழை முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல், பாடல் மூலம் வெளிப்படுவது இசை, அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம். எழுத்துக்கள் மூலம் தமிழின் தொன்மையை வெளிப்படுத்துவது இயல், பாடல்கள் மூலம் தமிழின் தொன்மையை வெளிப்படுத்துவது இசை, கலை நிகழ்வுகள் மூலம் தமிழின் தொன்மையை வெளிப்படுத்துவது நாடகம். பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன. அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ் மொழி ஆதித்தமிழர் மொழி என புலப்படுகிறது. பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களை தெரிந்து கொள்ள அகழாய்வுகள் நமக்கு உதவுகிறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற ஊரில் அகழாய்வில் தமிழர்களோட பண்பாட்டு அடையாளங்கள்லாம் வெளிப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தமிழ் மொழியை ஆதித்தமிழர் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. அதாவது, கணியன் பூங்குன்றனார் புறநானூற்று பாடலில் என்ன எழுதியிருக்காருனா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பாடல் வரிகள் இன்றளவிலும் இன்னைக்கு வரையிலும் ஐக்கிய நாட்டு அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவன் அரசு 12/10/2004 தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. இது தமிழ் மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது. அதாவது, நம்மளுடைய நடுவன் அரசு 12/10/2004 தமிழ் மொழியானது துணையின்றி, பிற மொழிகளோட துணையின்றி இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்தது. இது தமிழ் மொழியோட பெருமையை மேலும் வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளை நம்ம இலக்கியங்கள், அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, தமிழர்களின் பண்புகளை வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலியவற்றின் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன. தமிழர்களின் எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள்.
உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழர்களின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன. தொல்காப்பியம் தமிழின் தொன்மை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாட்டை தெளிவாக எடுத்து சொல்லுது. உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் சிறப்பு நூல் திருக்குறள். அந்த திருக்குறளை உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இன்னுள்ள தமிழருடைய வாழ்வியல் நெறிகள்லாம் காணப்படுது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்த அயல் நாட்டார் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியத்தையும் படைத்துள்ளனர். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப். இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறிய செய்தார். ஜியு போப் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தார் தம்மை தமிழ் மாணவன் என்று உலகோர் அறிய செய்தவர் ஜியு போப் ஆவர். நம் தாய்மொழியான தமிழ் 1000 ஆண்டுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர்த்தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். நம்ம பேசுகிற தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு மேலே பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது பொலிவுடன் வளர்த்தமிழாய் வளர்ந்துக்கிட்டே தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்துது. ஆகவே இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குது. உலகில் உள்ளோர் பாராட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாராட்டும் வகையில் மேன்மேலும் உயர்த்த, நம்ம தமிழ் மொழியை உயர்த்த நம்ம உறுதுணையாக இருக்கணும். குழந்தைகளே, இந்த பாடத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? தாய்மொழி தமிழின் பெருமையை பாரதியார் எப்படியெல்லாம் பாராட்டியிருக்காரு, அந்த தமிழ் மொழியை நம்ம பேச்சிலும் எழுத்திலும் பிழையில்லாமல் எழுதியும் பேசியும் பழக வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.